Hi friends, welcome to my channel SSC Aspirant. அதாவது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எல்லா பேசிக் கான்செப்ட்ஸ் அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் ஆர்டில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து சேரும். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்னை ஸ்கொயர் எடுத்த என்ன 1, டூவை ஸ்கொயர் எடுத்த என்ன 4, ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் 2. அதாவது பர்ஃபெக்டாக ஒரு நம்பர் நம்மளுக்கு வரும், டெசிமல் பாயிண்ட்ஸ் இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நம்பர் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு நிற்கும். இப்போ பாயிண்ட், சப்போஸ் பாயிண்ட் டெசிமல் நம்ம யூஸ் பண்ணுவோம், 0.0 அந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரி வரும், அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இப்போ வந்து நம்ம நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2 எழுதிடலாம். அதே இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 எடுத்தோம்னா நம்மளுக்கு 3.5 அந்த மாதிரி வரும், பாயிண்ட்டில் வருது பார்த்தீங்களா, அதுதான் நான் பர்ஃபெக்ட். அது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு 10 கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், 10ன்றது 10 நியர்லி வேல்யூ என்ன 9 தானே, அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் 9+1 எழுதிக்கலாமா 10, அதுக்கப்புறம் அதான் அந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம இது நம்ம கண்டிஷனில் க்ளோ நம்ம கண்டிஷனே அதுதான். இப்போ வந்து அதை நம்ம 1 ப்ளஸ் பண்ணிக்கலாம், 9+1 எழுதிக்கலாம், இல்லை 16 10 வந்து 9-10-6 எழுதிக்கலாம், ஒன்று மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1 அதாவது இந்த மாதிரி ப்ளஸ் இல்லைனா மைனஸ் இருக்கும். இதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், அதை வந்து 1 ப்ளஸ் பண்ணிக்கணும் இல்லை மைனஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரு 1 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமா, அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். இன்னொன்று வந்து நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, அதை வந்து 2 நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணி வெளியே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரோட டபுள் பண்ணி இந்த ஒய் கூட டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. 12ன்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, அது வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். அது வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவை வந்து 12 எடுத்துக்கோங்க, இங்கே வந்து நம்மளுக்கு x+y அந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ வந்து 12 வந்து 12 நியரஸ்டாக என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 9+3 எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி x+y/2x அந்த மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 9 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 வெளியே வந்துடுமா, 3+√3. இப்போ வந்து 2x இடத்துல இந்த 3 டபுள் பண்ணிக்கணும், 3+3/6. இப்போ 3/6 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஒன்று இல்லை 50%, அது ரெசிமல் எழுதுகிறப்ப 0.5 வரும். இப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3.5 அப்படின்ற ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏன்ற இடத்துல 10 போட்டுக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ சொல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் x+y, அதாவது இப்போ x+y 10 வந்து 9+1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 9 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா படி பார்த்தோம்னா x+y/2x, அதாவது 3+√1 இருக்கிறது 3+1/2 இந்த நம்மளுக்கு எக்ஸ்ன்றது வந்து என்ன 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துருக்கோம், 3 அந்த 3 டபுள் பண்ணால் 6 வரும், 3+1/6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 16.66% வரும், டெசிமல் எழுதுறப்ப 0.16 அப்படின்னு வந்துடும். இப்போ ஆட் பண்ணிக்கணும்னா அதுக்கான ஆன்சர் வந்து 3.16. அடுத்தது கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28, இதையும் சேம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஸ்இக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x+y அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ அதை வந்து 28 வந்து 25+3 அப்படின்னு பண்ணிக்கிறோம். இப்போ 25ன்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதுக்கு நான் நியரஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5+√3, நம்மளுக்கு ஃபார்முலா படி x+2y/2x அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ வந்து இதில் 5+ இந்த 3 வந்து அப்படியே எழுதிக்கணும், டிவைடட் பை 2x, அதாவது 5 டபுள் பண்ணுறோம் 10 வரும், 3/10, இந்த 3/10 இன்டூ வந்து ஒரு 10 பண்ணிக்கணும்னா 30/100 வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 30/100 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 30%, அதாவது 0.30 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் டெசிமலில். இதை ஆட் பண்ணிக்கிறப்ப 5.3 அப்படின்ற ஆன்சர் வந்துடும் அது நம்மளுக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32, அதாவது இதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்ன நம்ம இதுக்கு முன்னாடிலாம் ப்ளஸ் பண்ணிட்டு இருந்தோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 32 இருக்கிறதுக்கு வந்து ஒரு நியரஸ்ட் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 வரும், ஆனால் +7 அது கொஞ்சம் பெரிய வேல்யூ மாதிரி இருக்கா, அது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இங்கே டெசிமல் வேல்யூ எடுக்கிறப்ப கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் மைனஸ் இன்னும் நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 36-4 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் 36 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6 வந்துடும். அடுத்து வந்து மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டே வந்தால்
ஃபோர் மைனஸ் ஒய் பை டூ எக்ஸா. அந்த ஃபோர் பை ஒய் வந்து என்ன, ஒய் பை டூ எக்ஸ்ன்றது வந்து டூ எக்ஸ்னா, இப்போ நம்ம சிக்ஸ் இருக்கா, சிக்ஸ் இன்ட்டு டூ, சிக்ஸை டபுள் பண்ணிக்கிறோம் டுவெல்லா. இப்போ சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ, ஃபோர் பை டுவெல் வந்து நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ, தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ். இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு சொல்லியிருக்காங்க நைன்ட்டி த்ரீக்கு. இங்கே சேம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ்ன்றதில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஹண்ட்ரட் மைனஸ் செவன் எழுதிக்கலாமா. ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு டென்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஹண்ட்ரட் மைனஸ் செவன் வந்து நம்மளுக்கு நைன்ட்டி த்ரீ வந்துடும். இப்போ ஹண்ட்ரட்ன்றதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டென்னாக வந்துடும், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா படி எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ எக்ஸ், அதாவது டென் தான் எக்ஸ். இங்கே டென் மைனஸ் செவன் பை டூ எக்ஸ்னால் டென் டபுள் பண்ணிக்கிறோம், டுவெண்ட்டின்னு எழுதிக்கிறோம், செவன் பை டுவெண்ட்டி. இதை வந்து டினாமினேட் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரடாக மாறினா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்காக இதை ஒரு ஃபைவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே ஹண்ட்ரட் வந்துடும், மேலே வந்து செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ். இது வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்துடும். இந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டென்னோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட். இது வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசிக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்றத எடுத்துக்கிறோம். சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் அதுக்கான நியரஸ்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சார் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது தான் அதுக்கான நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட். சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். இதை வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா அப்படி என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூ எக்ஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீன்ட்ருக்கா, இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ டிவைட் பை டூ எக்ஸ், டூ எக்ஸ்ன்றப்போ ஒன்றும் இல்லை, இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் பண்ணிக்கிறோம், இது வந்து ஃபிஃப்டின் வந்துடும். இப்போ டுவெண்ட்டி த்ரீ பை ஃபிஃப்டியை ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் ஹண்ட்ரடாக வந்துருமா, அப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட்னு வந்துடும். அது வந்து நம்மளுக்கு வந்து டெசிமலாக மாற்றப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வந்துடும். அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வரும். Thank you, friends. Bye.